வெல்கம் பேக் டு செஃப்ஸ் கிச்சன். ஸோ இந்த எபிசோடில் உங்களுக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நம்மளோட செஃப் அரவிந்தன் சார் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நாங்கள் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த செஷனை வந்து நான் செஃப் கிட்ட கொடுத்துற ஐ டோன்ட் டேக் மச் டைம். இந்த செட்டப் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏதோ ஒரு புது டிஷ் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு நம்ம செஃப் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் செஃப், எப்படி இருக்கீங்க? வணக்கம் செஃப், வெல்கம் பேக் டு ரேடிசன் ப்ளூ கோயம்புத்தூர். இங்கே இப்போ இங்கே இருக்கிறது வந்து TGKF கிச்சன், த கிரேட் கபாப் ஃபேக்ட்ரி, அவர் சிக்னேச்சர் ரெஸ்டாரண்ட். இன்றைக்கி எபிசோடில் நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, நம்ம சிக்னேச்சர் ரெஸ்டாரண்ட்டோட ஒரு சிக்னேச்சர் டிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் கலாவட்டி கபாப். கலாவட்டி கபாப், ஓகே, நேமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கலாவட்டி கபாப்னா என்ன? கலாவட்டி கபாப் இது வந்து நேம் வந்து சில பேர் கலவுட்டி அப்படிம்பாங்க. கலாவட் அப்படின்னா வடமொழி, இந்த ரொம்ப சாஃப்ட் மெல்டிங் அப்படின்ற அர்த்தம். இதுக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி இருக்குது பிஹைண்ட். அந்த காலத்தில் லக்னோவா ஆண்ட நவாப் வந்து ரொம்ப சாப்பாட்டு பிரியர்கள், நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. வயசாகி பல்லு போனதுக்கப்புறம் தே ஸ்டில் வாண்ட் டு ஈட் த மட்டன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தே கால் தேர் ஷெஃப்ஸ், ஆசம் டு மேக், அவங்களோட மாஸ்டர் ஷெஃப்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டது வந்து எனக்கு இதை என்ஜாய் பண்ணணும் ஸ்டில், பட் வந்து வெண்ணு சாப்பிடக்கூடாது, டூ சம்திங் அப்படின்றாங்க. அதை வச்சு தான் அவங்க ஒரு டெவலப் பண்ண சில ரெசிபீஸில் இதுவும் ரொம்ப ஒன்று. ஆயில போட்டோடனே மெல்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஒன்று, அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. தட் மீன்ஸ் மெல்டிங் கபாப். ஓ, ஸோ மெல்டிங் கபாப் அப்படிங்கிறது தான் கலாவட்டி கபாப்னு சொல்கிறோம். சூப்பர். வி சர்வ் இட் அலாங் வித் உல்டா தவா பரோட்டா. ஸோ இந்த ரெண்டு ரெசிபியும் நான் இப்போ பண்ணி காமிக்க போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி வெரி குயிக் ஒன். ஃபஸ்ட்டு வந்து உல்டா தவா பரோட்டாக்குரிய டோர் ரெடி பண்ணணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு பிக்கை ரெடி பண்ணலாம், பிகாஸ் அதுக்கு கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் தேவை, அபவுட் 20 மினிட்ஸ். அட்லீஸ்ட் இட் ஹஸ் டு ரெஸ்ட், இல்லைனா அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடையாது. லைக் எப்படி நம்ம சப்பாத்தி பரோட்டா பண்ணும்போது ஊற வைக்கிறோமோ அது மாதிரி பண்ணிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர். நம்ம ரைட் அவே அவங்க ஸ்டார்ட் திஸ் கலவுட்டி கபாபுக்கு வந்து இட்ஸ் மைதா ஃப்ளார், பிளைன் ஃப்ளார், மில்க், ஓகே, கீ, சால்ட் அண்ட் சேஃப்ரான் சோக்ட் இன் த மில்க். லிட்டில் பிட் கொஞ்சம் வார்ம் மில்கில் சேஃப்ரான் போட்டோம்னா இந்த மாதிரி லைட்டாக கலர் ஆகிடும். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ரெசிபியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து இது மாதிரி ஃப்ளாரை வந்து ஒரு சின்ன இதில் பண்ணிக்கோங்க, சால்ட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட். அதுக்கு முன்னாடி சால்ட் போட்டுட்டு தரவாக ஃப்ளாரெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் கீ, மாவு பிசையும் அதே மாதிரி வரும், ப்ளஸ் அந்த ரிச்னஸும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். கொஞ்சம் நல்லா குயிக்காக நீட் பண்ணணும், ப்ரெஷர் கொடுத்து நல்லா நீட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இருக்கிற குளூட்டன் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து மாவை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் அந்த சாஃப்ட்னஸ் கொண்டு வரதுக்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே அடியாக ஆட் பண்ணோம்னா லூஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி அதை டைட் பண்ணுறதுக்கு திருப்பி மைதா ஆட் பண்ண வேண்டியது. திஸ் இஸ் அ வெரி வெரி ரிச் ஃபுட், நாட் ஃபார் எவ்ரிடேஸ் கன்சம்ஷன், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். காரணம் என்ன அப்படின்னா, இதை சாப்பிட்டோம்னா டூ மச் ஆஃப் ஃபேட். ஹெல்த் கான்சியஸில் ஒரு அகேஷ்னலாக ஒன்ஸ் இன் அ மந்த், ஒன்ஸ் இன் அ வாயில், திஸ் அ வெரி குட் டிஷ் டு ஈட். மால் நியூட்ரிஷன் இருக்கிற கைண்ட் ஆஃப் கிட்ஸுக்கெல்லாம் சாப்பிடும்போது இட் இஸ் ரியலி கிவ்ஸ் தட் கெயின் வெயிட், ஹெல்த்தி திங். ஸோ கலர்ஃபுல், இட்ஸ் கலர்ஃபுல், இட்ஸ் அ வெரி வெரி நேச்சுரல் கலர்ஃபுல், நோ எல்லோ கலர் ஆடட் இன் திஸ். நான் இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் அதில் அந்த சாஃப்ரானோட அங்கங்கே ஒரு ரெட்டிஷான ஒரு மிக்ஸ் இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எதுவுமே பக்குவமாக செய்யணும் இல்லைங்களா? ஸோ அவசர அவசரமாக செஞ்சால் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நம்ம செய்ய முடியாது. ப்ராக்டிஸ் இல்லைங்கும் போது டைம் எடுத்து நிதானமாகவும் பண்ணலாம். இட்ஸ் தேர், ஆல்மோஸ்ட் தேர். இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க டோர். யூஸ்வலாக சப்பாத்தி டோர் நம்ம எப்படி டைட் பண்ணுறோமோ அந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். காயாமல் இருக்கிறது அந்த கொஞ்சம் லைட்டாக ஒரு இது, இதை தூக்கி ஒரு சின்ன பவுல் எடுத்து அந்த பவுலில் போட்டு ஒரு ரேப்போ ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம்னா 20 மினிட்ஸ் போதும். இட்ஸ் குட் இனஃப் டு கோ ஃபார். இப்போதைக்கு இதை போட்டு மூடி வச்சுருவோம்.
முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் ஆப்வியஸ்லி மட்டன். மட்டன் வந்து மின்ஸ் பண்ணி வைக்கணுங்க. மட்டன் வந்து லெக் போர்ஷன் மேல் லெக் இல்லாட்டினா ஷோல்டர் மீட் தான் வாங்கணும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஃபேட் இருக்காது. நான் இதை வாங்கி மின்ஸே பண்ணி வச்சிட்டேன். இந்த மின்ஸ் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை எங்ககிட்ட இருக்கிற ஃபுட் ப்ராசஸர் மின்சர் மெஷினில் போட்டு இது வரைக்கும் 9 times இதை மின்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மட்டன் வந்து நம்ம வாங்கிட்டு வர மட்டன் நல்லா ஃபேட் எல்லாம் திரும்பி போட்டு அதில் ஸ்னியூன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி தின் லேயர் ஆஃப் ஒரு இது இருக்கும், ஸ்கின் மாதிரி இருக்கும், அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். இல்லைன்னா அது சாப்பிடும்போது வாயில் வரும். ஸோ அது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்க மீட்டை தான் இது மாதிரி சில் பண்ணி மின்ஸ் பண்ணிவிட்டு சில் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் பண்ணும்போது நல்ல மிக்ஸி சின்ன ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அடிக்கணும். இல்லை அப்பயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லையா அப்படின்னா ஒரு நம்ம ஒரு ஸ்ட்ரைனர் மாதிரி எடுத்து அந்த ஸ்ட்ரைனரில் பாஸ் பண்ணோம்னா கீழே வெளியே வரும் பார்த்தீங்களா, தட் வில் பி த பெஸ்ட் ஒன். ஓகே, ஸோ தட் இஸ் ரெடி. ஸோ இப்போ மின்ஸ் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு மாய்ச்சர் இதில் வந்து ரிமூவ் பண்ணும். இல்லை அப்போ மாய்ச்சர் போகலை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா யூஸ்வலாக வந்து ஒரு நல்ல சுத்தமான துணியோ இல்லை இதோ எடுத்துகிட்டு வச்சு இந்த மேலே ப்ரெஸ் பண்ணுவோம். பேட் ட்ரைன்னு சொல்லுவாங்க. ஓகே, பேட் ட்ரைங் பண்ணும்போது அதோட இருக்கிற எக்ஸஸ் மாய்ச்சர்லாம் வெளியே வந்துடும். எவ்வளோ மாய்ச்சர் உள்ள போதோ அந்தளவுக்கு இது வந்து மசாலாவையும் ஃப்ளேவரையும் உள்ள ரிட்டைங். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம இப்போது இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மேரினேட் பண்ணுறது வந்து நம்ம இமீடியட்டாக குக் பண்ணலாங்களா, இல்லை அந்த மேரினேஷன் டைம் ஏதாவது இருக்கா? மேரினேட் பண்ணி இவ்வளோ நேரம் வைக்க? இல்லை மேரினேஷன் பண்ணிவிட்டு ஒரு நாள் வச்சோம்னாவே நல்லது தான். ரெஃப்ரிஜரேஷன் இருக்க பட்சத்தில் ஒரு நாள் வச்சணும். பட் அந்த காலத்துலலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு 2-3 hours கண்டிப்பாக மேரினேஷன் மினிமம் வேணும். ஏன்னா ஈவன் தோ இதை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அந்த மேரினேஷன் வந்து அது கூட நல்லா பிளண்ட் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் இட் சம் டைம் பண்ணிவிட்டு. ஏன்னா ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப ஹாட்டான டெம்பரேச்சரில் வைக்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு மேலே வச்சா சேஃப் இல்லை. அதனால் கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ரெஃப்ரிஜரேட்டர் முக்கியம். எப்போ வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பேசிக்கலாக நம்ம பேஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம், லிக்விட் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம், அண்ட் ஹர்ப்ஸ் ட்ரை ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுற இந்த விஷயங்கள் வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட், கிட்டத்தட்ட ஈக்குவல் போர்ஷன் ஆஃப் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். இதில் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன குவான்டிட்டி நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அது அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எதுக்குன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் உங்களுக்கு அந்த எல்லா இதுக்குமே அந்த ஃப்ளேவரை வெளியே எடுத்துகிட்டு வர்றது, மீட்டோட ஃப்ளேவரை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வர்றது. அதனால் எப்போவுமே ப்ரையாரிட்டிக்கு இந்த மாதிரி மின்ஸ்டு கபாப்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் இந்த இது இருக்குங்களா, இதை வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இது முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அகெயின் அ பேஸ்ட், இது வந்து பாயில்டு ரோஸ்டட் கேஷ்யூ பேஸ்ட். ஓகே, கேஷ்யூ நட் எடுத்து ரோஸ்ட் பண்ணி பாயில் பாயில் பண்ணி அதை வந்து நம்ம பேஸ்ட் லைட்டாக பாயில் கூட பண்ண தேவையில்லை, அப்படியே ஊற வச்சு ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கணும். இது ரொம்ப ரொம்ப ரிச்சான டிஷ். இதை பண்ணும்போது நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் திஸ் இஸ் ப்ரவுண்ட் ஆனியன் பேஸ்ட். இதே தான் ஆனியன் எடுத்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து திரும்பி லைட்டாக தண்ணி ஊற்றி சோக் பண்ணிவிட்டு அதை எடுத்து பேஸ்ட் பண்ணுறது. அகெயின் திஸ் இஸ் அகெயின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட். இட் கிவ்ஸ் தட் கேரக்டரிஸ்டிக். பண்ணும்போது எப்போவுமே கோல்டன் ப்ரௌன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி சைடில் இருக்கும். ஏன்னா எடுத்து நம்ம தட்டில் சைடில் வைக்கும்போது இருக்கிற ஹிட்லியும் இன்னும் கொஞ்சம் கலர் கலர். அதே கேஸ் தான் கேஷ்யூ நட் போட்டு பண்ணுற வரைக்கும் ஃப்ரை பண்ணும்போது ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஸ்டேஜுக்கு வேணுமோ அந்த ஸ்டேஜுக்கு ஒரு முன்னாடி ஸ்டேஜே எடுத்து வச்சுட்டோம்னா மீதி இருக்கிற அதுக்குள்ளே இருக்கிற ஃபேட் கண்டென்ட்டாலேயே ஆட்டோமேட்டிக்காக அது கலர் நம்ம வேணுன்ற கலரை கொண்டு வந்துடும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஒன் மோர் இன்க்ரீடியன்ட் இட் கீப்ஸ் இட் வெரி வெரி ட்ரெண்டாக, பப்பாயா பேஸ்ட். ரா பப்பாயா, ரா பப்பாயாவோட ஸ்கின்னோட ஸ்கின்னை மட்டும் நல்லா தரவாக க்ளீன் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் எடுத்து அந்த பேஸ்ட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கணும். மிக்சியில் போனால் போதும்.
அதையும் திருப்பியும் போட்டு. ஸோ பப்பாளி காய் பழம் அடுத்துக்கூடாது. ஸோ இதுவும் மிக்ஸ் ஆகியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இட், கீ. ஸோ கீ 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 ஆக்சுவலி கீ போடுறதுக்கு முன்னாடி சில்லி பவுடரும் போட்டுக்கிறதுனால போட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் அது கூட கீ அகைன், அதுவும் இது பண்ணதுங்களா, சூடு பண்ண கீயா இல்ல உங்களுக்கு போரிங் கன்சிஸ்டன்சில இருந்தா மிக்ஸ் ஆகுறது ஈஸியா இருக்கும், அதனால கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கலாம். வார்மா இருந்ததுன்னா இது வந்து டு ஆட் த கலர் டு திஸ் டிஷ், இதுதான் அந்த கடுகு கொடுக்கறது. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அப்படின்னா காரம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஆனால் கலர் நிறையா கொடுக்கும். யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் ரெட், நார்மல் நம்ம வீட்டு தனி மிளகா படி போடலாம், ஆனால் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். அந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஆனால் தவிர மற்றபடி இதில் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இதுக்கப்புறம் அப்போ சால்ட்டு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்க சால்ட் கொஞ்சம் போட்டாச்சு. சால்ட் கொஞ்சம் சால்ட் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா குக் ஆகும்போது அது. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் செஃப் யூஸ் பண்ணியிருக்காரு, பட் டிஷ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ். இதெல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த டிஷ் பண்ணுறாரு. பட் மெயின் திங் அது என்ன ப்ராசஸ், அது எப்படி பண்ணுறாருங்கிறது தான் இதில் ரொம்ப ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீட் பண்ணிகிட்டே இருக்கார் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸ்லி. இதில் ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் வந்து அது நீட் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் ஜீரகப்பொடி. ஓகே, இது எல்லாத்தையும் நான் இப்போ ஒன்றா போட்டுற போகிறேன். ஜீராப்பொடி, காடமும் பொடி, ஜாதி பத்திரி பொடி பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹிந்தியில் ஜாவித்ரின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கரம் மசாலா, அ பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா. அப்புறம் வந்து இது ரோஸ் பெட்டல் பவுடர். ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து என்ன அப்படின்னா வீட்டில் பூக்கிற இந்த ரோஸ் இருக்கு இல்லைங்களா, பன்னீர் ரோஸ், அந்த ரோஸில் பண்ணது தான். காயை வச்சு அதை பொடிச்சு வச்சுருக்கோம். அது வந்து கடையிலையும் கிடைக்குங்களா? ஆ, கடையிலையும் கிடைக்கும். இவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு ஒரு டிஷ்ஷு வந்து நான் ஆட் பண்ணல. இது வந்து பொடிச்சு வச்ச வறுகடலையோட பவுடர், பொட்டுக்கடலை இல்லையா, இதை ஃப்ரை பண்ணி அப்படியே கூட யூஸ் பண்ணலாம், வறுத்து தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதை வந்து எதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா, இது பண்ணும்போது சில சமயத்தில் மாய்ஸ்சர் லெவல் வேரி ஆகும், அப்போ வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா டைட் பண்ணுறதுக்காக போடலாம். பட் இது ஆப்ஷனல் தான், நான் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா அது ஜஸ்ட் டு யூஸ் இட். போட்டாச்சு, நல்லா மசாஜ் பண்ணும். இந்த மசாஜிங் வந்து டேக் அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ். கையில் எடுத்தோம்னா உருண்டை நல்லா உருமுன்னா பிடிச்சோம்னா உருண்டை வர மாதிரி இருக்கும். இப்படி போட்டோம்னா இது ஸ்ப்ரெட் ஆகும். திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி. அகெயின் ஒன் மோர் திங் விச் இஸ் த யூனிக் திங் ஆஃப் திஸ் டிஷ். சின்ன குழி பறிச்சிட்டேன் நடுவில், எதுக்குன்னா இது ஒரு கப்பு. இந்த கப்பில் அடுப்பு, நம்ம சார்கோல் இல்லைங்களா, சார்கோலை ஒன்று போட்டு பேர்னிங் சார்கோல் அதை போட்டு அதில் கொஞ்சோண்டு க்ளோஸ், கொஞ்சம் லைட்டாக அது மேலே ஈ ஊற்ற போகிறோம். ஈ ஊற்றின உடனே அதை அப்படியே ஸ்மோக் போகும், அதை டப்புன்னு போட்டு மூடியை போட்டு மூடி ஹாஃப் அன் ஹவர் தூக்கி சைடில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஹாஃப் அன் ஹவர் வேணும் ஓகேங்களா. ஸோ நான் அதை இப்போ பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கு பதில் நான் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டேன் ஓகேங்களா. இப்போ மேக் ஷுர் இது ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்குது, கொஞ்சம் சேஃப்டி ரொம்ப முக்கியம். இதை உள்ளே அப்படி நடுவில் அப்படி ட்ராப் பண்ணிட்டு அது கூட இந்த கிராம்பை வந்து லைட்டாக மேலே தூக்கிட்டு வந்தேன். அடுப்பு கறியை வந்து கொஞ்சம் லைட்டாக நெருப்பில் கேஸ் ஸ்டவ்வில் காய்ச்சிட்டோம்னா இல்லைங்க, ஒரு 3-4 பீஸ் ஒரு இதுக்கு போட்டால் போதும், அளவுக்காக போட்டால் போதும். கொஞ்சம் கீ போட்டுட்டு ஸ்மோக் வந்துடுச்சு அப்படியே தூக்கி கப்புன்னு மூடி வச்சிட வேண்டியது, ஊர்லேருந்து எஸ்கேப் ஆகாத மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து அப்படியே உள்ள ரிட்டைன் ஆகிடும். தட்ஸ் அகெயின் த மேஜிக் ஆஃப் திஸ் பிளேஸ். இந்த உல்டா தவா பரோட்டா பண்ணுறதுக்கான டோ எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிச்சேன். நாம் அந்த டோவை ஃபார்ம் பண்ணி ரோல் பண்ணி அதை சைடில் வச்சாச்சு. கொஞ்ச நாள் ஒரு 20 மினிட்ஸ் சொல்லியிருந்தேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை எடுத்து நான் குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஃப்ரிஜரேஷன் கண்டிஷனில் வச்சுருக்கேன். ஏன்னா இதை நம்ம ரோல் பண்ணும்போது கொஞ்சம் ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டோ ஈ போட்டுருக்கிறதுனால.
அதனால் இதை லைட்டாக ரெஃப்ரிஜிரேட்டர் பண்ணி எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக பாஸ் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் த லெமன் சைஸ் பண்ணி வச்சாச்சு. கிட்டத்தட்ட அது பார்க்குறதுக்கு லெமன் மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ரெடி டு கோ. இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு உள்ட தவா பரோட்டாவும் நம்ம ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சம் கீ எடுத்துகிட்ருக்கு, லைட்டாக தடவிட்டேன். தென் கையில் வச்சு லைட்டாக அழுத்திக்கோங்க. நல்லா அழுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரோல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஈவனாக ரோல் பண்ணுங்கள். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் எடுத்துகிட்டு. செஃப், இப்போ ஒரே ஒரு டவுட், இப்போ நீங்கள் நம்ம இந்த தவாவில் பண்ணுறோம் இல்லையா, இப்போ வீட்டில் பண்ணும்போது நான் பண்ணும்போது வெறும் நான் ஸ்டிக்கே போதும். இது வந்து உல்டா தவா பரோட்டான்றது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம உல்டா மீன்ஸ் ஆப்போசிட், தலைகீழன்னு அர்த்தம். நம்ம கடாய் இருக்கு இல்லைங்களா, சாதாரண வரைக்கும் கடாய், அதுக்குன்னே ஸ்பெஷல் கடாய் வச்சுருக்கோம். இதை வந்து இது மாதிரி ரோல் பண்ணி அந்த கீழே இருந்து ஃப்ளேம் வரும், உள்ளேருந்து ஃப்ளேம் வரும். இது கொஞ்சம் கரையில் இது இன்னும் நல்ல ஹெவியான ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்காங்க, ஏன்னா ஹீட் வந்து இன்டென்ஸாக இருக்கணும் அப்படின்றது. அதில் பண்ணிவிட்டு இதை எடுத்து அதில் போட்டு தூக்கணும். அதனால தான் திஸ் இஸ் கால்ட் எஸ் உல்டா தவா பரோட்டா. இந்த சின்ன சின்னதாக ஆரஞ்சஸ் கடலில் இருக்கிறது நத்திங் பட் யுவர் சேஃப்ரான். நல்ல கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் எடுத்து போடுறதுக்கு முன்னாடி பேன் வந்து அதிகமாக சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாக இருக்கணும். லைட்டாக பண்ணிக்கோங்க, இந்த டிஷ்யூ பேப்பரில் லைட்டாக உடச்சிட்டுவாங்க, ஒரு சீசனிங்காக தான். இதை வந்து இதை போடுவோம். அஃப்கோர்ஸ் இதை தோசை திருப்பி மாதிரி தான், இதை வந்து நம்ம கபாக்காக ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறது. இதை வந்து உண்டை தவா பரோட்டாங்க போது நம்ம கையிலே எடுத்து போட்டுக்கலாம். கையில் எடுத்து போட்டு இதை திருப்பிக்கோங்க, ஹாஃப் கொஞ்சம் அப்படி லைட்டாக அழுத்தோம்னா உண்டை தவா பரோட்டாவை வளர்த்தும் போது ஒரு துணியை வச்சு மேலே வச்சு அமுக்குவோம், உருண்டையை பந்து மாதிரி பிடிச்சிட்டு அமுக்கும் போது அந்த பஃபினஸ் கிடைக்கும். இதுவும் பஃபாகுது. தட்ஸ் ரெடி. ஸோ இந்த மாதிரி கப்பல் ஆஃப் திங்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செஃப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உல்டா தவா பரோட்டா வந்து ஒரு 4-5 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இப்போ அடுத்தது மெயினான விஷயத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ ஓவர் டு செஃப். ஓகே, தேங்க்யூ வெரி மச். சார்கோல் போட்டு ஸ்மோக் பண்ண அந்த கிராம்பையும் அந்த டீ போட்டு இது பண்ணதையும் எடுத்தாச்சு. சல்லடி காட் இட்ஸ் அரோமோ, அந்த ஒரு சார்கோல் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்கிறத ஒரு ஸ்மோக்டு ஃப்ளேவர் வந்து அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஹாஃப் அன் அவர் மேலே ஆகிடுச்சு. ஸோ நான் இது எடுத்துக்கிறோம், எடுத்துகிட்டு இதை திருப்பி நல்லா இன்னொரு தடவை லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நல்ல மசாஜ் பண்ணணும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஃபேன் வந்து ரெடியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் லைட்டாக கீ போட்டுக்கலாம். ஒரு சீசன் இருக்காங்க, இப்போ குட்டி குட்டி ஒரு ரெண்டையாக பிடிச்சிக்கலாம். இதோடய சைஸ் வந்து இந்த சைஸுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகே, பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொண்டு ஸ்லாப் இட். அதுக்கு முன்னாடி இந்த டெம்பரேச்சர் வந்து மேக் ஷூர் இட் இஸ் வெரி வெரி ஸ்லோ, இவ்வளோ தான் இருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் வைக்கணும். வச்சுட்டு இதை ஜஸ்ட் ட்ராப் இட். ஓகேங்களா? Can I try one? My question is slow temperature. Okay. So kaiyila ottala illinga kaiyila ottala okay avlo fat ulla irukku la, so no issues at all, romba confident ah. Oh, neenga enoda correct ah podu, so that's it. Ipo vandu first potenga light ah therapy pathinga golden color and the regular ah oru illa பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலர், ப்ரௌனிஷ் ப்ரௌனிஷ் கோல்டன் கலர். இது கொஞ்சம் டைம் இருக்கும். இது நாங்கள் சும்மா கார்னிஷ் பண்ணுறோம், வீட்டிலலாம் இதை உட்காந்து கார்னிஷ் பண்ண வேண்டியன்ற அவசியம் கிடையாது. யூ கேன் ஆல்வேஸ் என்ஜாய் யுவர் நைஸ் கலவுட்டி கபாப். பியூட்டிஃபுல். இது பாயில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும்? டேக்ஸ் அபவுட் லைக் சிக்ஸ் டு எயிட் மினிட்ஸ், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா உள்ள அகெயின் இந்த ஃபேட் இருக்கிறது தான் ஒரு ரீசன். ஸோ இது பண்ணோம், கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருந்ததுன்னா ஃப்ளேமில் இருந்து கொஞ்சம் தள்ளி வெளியே வச்சுருந்தாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் டு கோ ஸ்லோ லிட்டில் பிட் பை ஹீட். ஸோ மீன் வாயில் வந்து நான் இந்த இடத்த ஒரு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேன். உல்டா தவா பரோட்டா ரெடி டு கோ. இதை ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணி ஜஸ்ட் வார்ம் தான் பண்ண போகிறோம். வார்ம் பண்ணுறது இப்போ பண்ணிட்டுருக்கனால ஒரு 3 பீஸ் ஒரே டைமில் நான் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் அ ஈஸி வே ஆஃப் டூயிங் இட். போட்டோமா இப்போ திருப்பிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்லோவாக குக் ஆகிட்டுருக்கு. திருப்பி ஒரே ஒரு தடவை இப்போ திருப்பி போட்டுருங்க. திருப்பி முக்கால் யா வி ஆர் ரெடி நவ்
I'm going to plate it up now quickly. It's hot, really hot. That is here. My patties. Huh? Oh, it's hot. It's hot. I want to just hold it in half like this. கொஞ்சம் விசிபிளாக தெரிஞ்சா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ செஃப் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது நடுவில் நம்ம ஸ்பான்சர்ஸ் அவங்க பேர் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வேதா மில்க் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஊசரி ட்ரிச்சி. ஸோ அவங்க தான் நம்மளோட இந்த ஷோக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ப்ரைரி ப்ராடக்ட்ஸில் எல்லா கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதையும் வாங்கி டேஸ்ட் பண்ணி, நாங்கள் இங்கே குக் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ராடிசன் ப்ளூ கோயம்பர் டூ அவங்க நமக்கு இந்த பிளேஸ் கொடுத்து எங்களோட இந்த ஸ்பெஷல் சிக்னேச்சர் ரெசிபியை வந்து நமக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் செஃப்காகவும் நம்ம பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் செஃப். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் அண்ட் கிவிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ ஆல்சோ டு போர்ட்ரே சம்திங் ஃப்ரம் மை சைட், ஃப்ரம் த ஹோட்டல் சைட். ஐ ஆல்சோ தேங்க் மை மேனேஜ்மெண்ட், த ராடிசன் ப்ளூ ஹோட்டல் கோயம்புத்தூர் அண்ட் யூஆர் இன் டிஜிகேஎஃப் ரெஸ்டாரண்ட். இந்த ஃபுட் டெஃபினெட்லி யூ கேன் ஆல்சோ கம் டு திஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் யூ கேன் ஷேரிஷ் வித் திஸ் கபாப். இது மாதிரி பல டிஷ்ஷஸ் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்குது. நீங்கள் இங்கே எப்போ வேணால் வரலாம். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ டு ரிசீவ். தேங்க்யூ வெரி மச். பார்க்குறதுக்கு பயங்கர ரிச் அண்ட் கலர்ஃபுல் ரெசிபி டிஷ்ஷாக இருக்குது. பட் இது ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செஃப் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே சொல்கிறேன், இதோட ஸ்மெல் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாகவே மட்டன் குக் பண்ணுறோம். ஸோ ஐ டோன்ட் யூ ட்ரை திஸ் டிஷ், ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு செஃப் கையால் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததுன்னா இந்த லாக்டவுன் பீரியடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறக்காமல் ராடிசன் ஹோட்டலுக்கு வாங்க. லைவாக செஃப் கிட்ட நீங்கள் சமைக்க சொல்லி சாப்பிடுங்க. ஸோ நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் சமைச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை கையில் எடுத்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் சூடாக இருக்குது. வீட்டாக தப்பா எடுத்துக்காதீங்க, யாருக்கும் குடுக்காம சாப்பிடுறேன் சொல்லிட்டு. எனக்கு எப்படி செஃப் சொன்ன மாதிரி தான் உள்ளே போகிறதே தெரியல. யூஸ்வலாக நம்ம ஒரு பரோட்டா சாப்பிடும்போது அதோட ஹார்ட் ஃபீல் இருக்கும், பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸ்பெஷலி அந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கட்டாயமாக லாக்டவுன் முடித்தோடனே நேராக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, டேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ திரும்பவும் உங்களை எல்லாரும் ஒரு சூப்பர்பான ரெசிபியோட செஃப் கிச்சன் ப்ரோக்ராமில் மீட் பண்ண போகிறோம். அன்டில் தென் இட்ஸ் மீ ஜீவிதா அண்ட் செஃப் அரவிந்தன் சைனிங் அவுட்.